வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கே தமிழ்பீடியா. பொதுவாகவே விமான விபத்துக்கள் நடைபெற்றால் அதில் பயணம் செய்யும் அனைவருமே இறந்து விடுவார்கள். மிக மிக அரிதாகத்தான் அதில் பயணம் செய்யும் சிலர் உயிர் தப்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அப்படி உயிர் தப்பினாலும் கை கால்களை இழந்தோ அல்லது நிரந்தர பாதிப்புகளுடனோ தான் நாம் உயிர் வாழ முடியும். ஆனால் நாம் இப்போது ஒரு நம்ப முடியாத சம்பவம் ஒன்றை தான் பார்க்க போகின்றோம். 1971 டிசம்பரில் ஜூலியானா கோபிக் என்ற 17 சிறுமி தனது ஹைஸ்கூல் பட்டமளிப்பு விழா முடிந்தது. தன் தாயுடன் சேர்ந்து புல்காப்பா என்ற இடத்தில் இருந்து லீமா என்ற இடத்திற்கு விமானத்தின் மூலம் புறப்படுகின்றார்கள். பட்டமளிப்பு விழா முடிந்த 1 மணி நேரத்தில் லஸ்னா 508 என்ற தனியார் விமானத்தின் மூலம் இவர்கள் புறப்படுகின்றார்கள். லீமா என்ற இடத்தில் இருக்கும் தன் தந்தையுடன் பட்டமளிப்பு விழாவை கொண்டாடுவதற்காகவே அவர்கள் விரைவாக தமது பிரயாணத்தை ஆரம்பித்திருந்தார்கள். 2 நகரங்களுக்கும் இடையே 1 மணி நேரம் பிரியான இடைவெளி தாண்டியிருந்தது. அவர்கள் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது வானிலை திடீரென மோசமடைகின்றது. எங்கும் கும்மிருட்டு, மழையுடன் கூடிய மின்னல் அடிக்க ஆரம்பிக்கின்றது. ஆரம்பத்தில் பயணிகள் பயத்தில் அலறினாலும் கேப்டன் அவர்களை சமாதானப்படுத்துகின்றார். ஆனால் திடீரென ஒரு பெரிய மின்னல் விமானத்தின் இறக்கையை தாக்கிவிட விமானம் இருளில் மூழ்கி விடுகின்றது. எல்லாம் முடிந்து விட்டது என ஜூலியானாவின் அம்மா கூறிவிட விமானத்தின் நெஞ்சிலும் சேரிழந்து விடுகின்றது. கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கீழே விழ ஆரம்பிக்கின்றது. உள்ளே இருந்த பிரயாணிகள் அலற ஆரம்பிக்கின்றார்கள். சடதியாக விமானம் 2 துண்டுகளாக உடைந்துவிட ஜூலியானாவின் தாயார் அவரின் கண் முன்னாலேயே வெளியே தூக்கி வீசப்படுகின்றார். அதோடு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரும் தூக்கி வீசப்படுகின்றார். ஆனால் அவர் சீட் பெல்ட்டினால் சீட்டுடன் இணைக்கப்பட்டிருந்தார். 3 நபர்கள் அடுத்தடுத்து அமரக்கூடிய அந்த சீட் அவருடன் சேர்ந்து வெளியில் வீசப்பட்டிருந்தார். விபத்து நடந்த பகுதிக்கு கீழேதான் மிக அடர்த்தியான அமேசான் காடு அமைந்திருந்தது. வெளியே தூக்கி வீசப்பட்ட ஜூலியானா கீழே விழ ஆரம்பித்தார். ஆனால் ஹெலிகாப்டரின் இறக்கை சுற்றுவதை போல் அவரது சீட் மிக வேகமாக சுற்ற ஆரம்பித்திருந்தது. ஜூலியானாவிற்கு உலகமே மிக வேகமாக சுற்ற ஆரம்பித்திருந்தது. அந்த வேகத்தில் சீட் சுழன்று கொன்று கீழே விழ ஆரம்பிக்க ஜூலியானா மயங்கி விடுகின்றார். காட்டுக்குள் விழுந்த ஜூலியானா சுமார் 20 மணித்தியாலங்கள் வரை மயக்க நிலையிலேயே இருந்திருக்கின்றார். விழித்ததும் சீட் பெல்ட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றார். அப்போதுதான் நடந்த கொடூர சம்பவம் கனவல்ல என்பதும் நடுக்காட்டிற்குள் தான் தனி ஆளாக தப்பியிருப்பதையும் அவர் உணர்ந்து கொள்கின்றார். அதிர்ஷ்டவசமாக அவரது கடிகாரம் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போது நேரம் அதிகாலை 9 மணி. மழை பெய்து கொண்டிருந்தது. அவரால் நடக்கவே முடியவில்லை. அதோடு மழையில் நன்றாக நனைந்து விழுந்தார். இதனால் வேறு வழியில்லாமல் ஒரு சீட்டின் கீழே சுருண்டு படுத்துக் கொண்டார் ஜூலியானா. சிறிது நேரத்தில் என் உடலில் எந்த உணர்ச்சியையும் உணர முடியவில்லை என்று கூறுகின்றார் ஜூலியானா. அதன் பின்னர் மீண்டும் மயங்கி விடுகின்றார். நாள் முழுவதும் மயக்கத்திலேயே சீட்டின் அடியில் கலைந்து விடுகின்றது. எழுந்து நடக்கவே 1 நாள் ஆகின்றது. எழுந்து நடக்கும் போதுதான் தோல் மூட்டு உடைந்திருப்பதையும் தொடையில் பெரிய வெட்டு காயம் இருப்பதையும் தெரிந்து கொள்கின்றார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இரத்தம் அதிகம் வெளியேறவில்லை. அதோடு உடைந்த தோல் மூட்டெலும்பு தோலை கிழிக்கவில்லை. கையில் ஏற்பட்ட காயத்தில் புழு பிடித்து விடுகின்றது. இதனால் கையை சத்திர சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டி வருமோ என ஜூலியானா பயந்து விடுகின்றார். வைத்தியர்கள் பின்னர்தான் அவரது முதுகெலும்பிலும் உடைவுகள் இருந்திருப்பதாக கூறுகின்றார்கள். ஆபத்து வேளைகளில் உடலில் சுரக்கும் அட்ரலின் ஹோமோன் காரணமாக இவற்றின் வலியை உணராமல் தொடர்ந்தும் ஜூலியானா இயங்கி இருக்கின்றார். நீண்ட முயற்சிக்கு பின் வழியிலும் அவர் தொடர்ந்தும் நடக்க ஆரம்பிக்கின்றார். முதலைகள் பாம்புகள் விஷப்பூச்சிகள் நிறைந்திருக்கும் காடுதான் அமேசன் காடு. அதிலிருந்து தன்னந்தனியாக தப்பி வருதல் என்பது மிக சவாலான விடயம் தான். அவருக்கு அவரது தந்தை கற்றுக் கொடுத்த விடயங்கள் நினைவுக்கு வருகின்றது. அவரது தந்தை ஒரு சூலஜிஸ்ட். தாவரங்கள் காடுகள் உயிரினங்கள் பற்றிய புலமையை கொண்டவர் அவர். அதோடு ஜூலியானாவின் சிறிய வயதில் அவர்கள் வசித்த வீடும் இதே மாதிரியான காட்டு பகுதிக்குள் தான் அமைந்திருந்தது. இவற்றினால் காட்டின் அசாதாரண சூழ்நிலைகளில் எப்படி உயிர் தப்புவது என்பதை பற்றிய பல விடயங்களை ஜூலியானா சிறிய வயதிலேயே அறிந்திருந்தார். இதுதான் அவர் உயிர் தப்புவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. உடனடியாக வேறு யாராவது உயிருடன் இருக்கின்றார்களா என தேட ஆரம்பித்தார் அவர். ஆனால் அவருக்கு கிடைத்தவையெல்லாம் புணங்கள் மட்டும்தான். தன் தாயையும் தேட ஆரம்பிக்கின்றார். ஆனால் அவர் தொடர்பாக எந்த தடயமும் ஜூலியானாவுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு உடைகள் மருந்துகள் கிடைக்கின்றதா என குறைந்த விமானத்துக்குள்ளே தேட ஆரம்பிக்கின்றார். அப்படியே 4 நாட்கள் கழிந்துவிட வெளியே செல்லும் வழியை தேடி நடக்க ஆரம்பிக்கின்றார் ஜூலியானா. திடீரென பெரிய கழுகு ஒன்று கீழே வந்து அமர்ந்து விடுகின்றது. அப்போதுதான் அங்கே மேலும் சில புணங்கள் இருப்பதை பார்க்கின்றார் ஜூலியானா. தன் தாயாக இருக்குமோ என்ற பயத்தில் ஓடி சென்று பார்த்தால் அது அவரது தாயாரல்ல. இவ்வாறு திக்கு தெரியாமல் நடந்து செல்லும் நாட்களில் மீட்பு விமானத்தின் சத்தத்தையும் ஜூலியானா கேட்க தவறவில்லை. ஆனால் தான் கீழே இருப்பதை காட்டுவதற்கு அவரிடம் எதுவுமே இருக்கவில்லை. அதோடு 20-30 அடி உயரத்திற்கு அடர்த்தியான மரங்கள் இருந்ததால் கீழே இருக்கும் ஜூலியானாவை விமானத்தில் இருப்பவர்களால் பார்க்கவும் முடியாது. நாட்கள் செல்கின்றன. உயிரோடு தப்ப வேண்டுமென்றால் காட்டை விட்டு தப்பித்து சென்றாக வேண்டும். வேறு வழியே இல்லை. உதவுவதற்கு யாருமே இல்லை. காட்டு
நாட்டில் நீருக்கு தட்டுப்பாடு இருக்கவில்லை. பெய்யும் மழை நீரை சேகரித்து அவரால் குடிக்க முடிந்தது. ஆனால் உணவை தேடுவது அவ்வளவு இலகுவானதாக இருக்கவில்லை. காட்டில் இருக்கும் கிழங்குகள் பழங்களை உண்ண முடியாது. அவை விஷமுள்ளவையாக இருந்தால் உடனடியாக மரணம் சம்பவித்துவிடும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் ஒரு சாக்லேட் பையொன்றை கண்டுபிடித்திருந்தார் அவர். ஆனால் அதற்குள்ளும் சில துண்டுகளே இருந்தன. எனவே நாளொன்றுக்கு 2 துண்டுகளை தன் உணவு தேவைக்கு பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டது. ஆனாலும் அவை முடிந்ததும் பசியால் மிகவும் துடித்து போனார் அவர். இதனால் வேறு வழியில்லாமல் கண்ணில் தென்படும் தவளைகளை பிடித்து உண்பது என்ற முடிவுக்கு வருகின்றார். ஆனால் அவர் மிகவும் பலவீனமாக இருந்தமையால் அவரால் தவளைகளை பிடிக்க முடியவில்லை. பின்னர் தான் அவை விஷமுள்ள தவளைகள் என்ற விடயம் அவருக்கு தெரிய வருகின்றது. அப்போதுதான் ஒரு நீரோடையை கண்டுபிடிக்கின்றார் ஜூலியானா. அவரது தந்தை காட்டில் தொலைந்து போனால் நீரோடையை கண்டுபிடித்து அது ஓடும் திசையில் அதோடு சென்றார். காட்டில் இருந்து தப்பிப்பதற்கான வழி கிடைக்கும் என்று சிறிய வயதில் கூறியது அவருக்கு நினைவுக்கு வருகின்றது. வெளியே சென்று கொண்டிருக்கும் போது தனது சூக்களில் ஒன்றை ஜூலியானா தொலைத்திருந்தார். அதனால் தரையில் இருக்கும் பாம்புகள் தொடர்பான பயம் அவருக்கு அதிகரித்தது. அதோடு அவரது கண்ணாடியும் தொலைந்து விட்டது. இதனால் பார்வையிலும் தெளிவு இருக்கவில்லை. அதோடு கடிகாரமும் நின்றுவிட்டது. இதனால் காலில் இருக்கும் ஒரு சூவின் உதவியுடன் பாம்பு இருக்கின்றதா இல்லையா என தரையை தடவி தடவி சோதனை செய்து கொண்டே நடந்தார் ஜூலியானா. நீரோடை ஆறாக மாறியது. ஆனால் ஆற்றின் குறுக்காக பெரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்திருந்தது. இதனால் பாதை தடைப்பட்டது. ஆரம்பத்தில் நம்பிக்கை இழந்திருந்தாலும் மீண்டும் முயற்சி செய்து மரத்தை கடந்து முன்னேற ஆரம்பித்தார் ஜூலியானா. சிறிது தூரம் சென்றதும் அவரது கண் முன்னால் ஒரு படகு தெரிந்தது. ஆரம்பத்தில் இது கற்பனை தான் என எண்ணினாலும் அருகில் சென்று தொட்டு பார்த்ததும் அது உண்மை என ஜூலியானாவுக்கு புரிந்துவிட்டது. சந்தோஷத்தில் அவருக்கு தலைகால் புரியவில்லை. உடனடியாக போட்டில் ஏறினால் அவர். போட் நீரோட்டத்தில் தானாக செல்ல ஆரம்பித்தது. ஜூலியானாவால் துடுப்பை இயக்க முடியவில்லை. காரணம், அவரது கையில் இருந்த புழு பிடித்த காயம். அதோடு புழுக்கள் இன்னும் சற்று ஆழத்துக்கு சென்றிருந்தன. அப்போதுதான் போட்டில் இருந்த எண்ணெய் கேன் அவரது கண்களுக்கு தெரிய வருகின்றது. சிறிய வயதில் நாய்க்காலில் இருந்த புளி பிடித்த காயத்துக்கு ஜூலியானாவின் தந்தை எண்ணெய் ஊற்றியது நினைவுக்கு வர அதையே ஜூலியானாவும் செய்தார். மிகுந்த எரிச்சல் வலி ஏற்பட்டாலும் அது வேலை செய்தது. 30 புழுக்களை அவரால் வெளியே பிடுங்கி எடுக்க முடிந்தது. ஆனால் படகு மீண்டும் காட்டுக்குள் தான் சென்று கொண்டிருந்தது. மீண்டும் மயங்கிய ஜூலியானா கண்பிடிக்கும் போது தரையையும் அதில் கட்டப்பட்டிருந்த சிறிய குடிசையையும் காண்கின்றார். அவரால் படகில் இருந்து கீழிறங்க முடியவில்லை. நீண்ட முயற்சிக்கு பின் ஜூலியானா தரையிறங்கி குடிசையை நோக்கி ஓடுகின்றார். அங்கே 3 பழங்குடி இனத்தவர்கள் இவரை கண்டவுடன் விரண்டு விடுகின்றார்கள். இரத்த சிவப்பில் கண்கள், உடல் முழுவதும் இரத்த காயத்துடன், தங்க முடியை கொண்ட பெண். இதே உருவத்தில் அவர்கள் வழிபடும் பேய் தெய்வம் ஒன்று ஆற்றில் வாழ்வதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அதுதானா என அவர்கள் ஆரம்பத்தில் பயந்து விட்டார்கள். விபரீதம் நடப்பதற்கு முன்னர் ஜூலியானா தனக்கு தெரிந்த ஸ்பானிஷ் மொழியில் நடந்த விபத்தை அவர்களுக்கு கூறி உதவி கேட்க புரிந்து கொண்ட அவர்கள் அருகில் இருந்த நகரத்திற்கு அவரை அழைத்துச் சென்று அங்கிருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரை அனுமதித்தார்கள். விபத்து நடந்த 11வது நாளில் தான் இது நடைபெற்றது. அந்த விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒரே ஒரு நபர் இவர்தான் என்ற விடயம் பின்னர் தான் ஜூலியானாவுக்கு தெரிய வருகின்றது. திரைப்பட இயக்குனர் வார்னர் ஹேசோக் இந்த விமானத்தில் செல்வதற்கு டிக்கெட்டை பதிவு செய்து இறுதி நேரத்தில் கேன்சல் செய்திருந்தார். அவர் இந்த விடயத்தை அறிந்ததும் இந்த சம்பவத்தை வைத்து விங்ஸ் ஆஃப் ஹோப் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டிருக்கின்றார் அவர்.